நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று காலை விண்ணில் பாய்கிறது மேம்படுத்தப்பட்ட SSLV D2 ராக்கெட். 3 செயற்கைக்கோள்களை அனுப்ப இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஆயத்தம். SS1 and SS3 are now added to ISRO's fleet of solid minimal launch infrastructure requirements. Small ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனுக்களை வாபஸ் பெற இன்று கடைசி நாள். களத்தில் எத்தனை பேர் போட்டி என்ற விவரம் மாலையில் வெளியாகும். நெல் ஈரப்பதம் தொடர்பாக தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ஆய்வு செய்த மத்திய குழுவினர் 4 நாட்களில் 16 இடங்களில் நெல் மணிகள் ஆய்வுக்காக சேகரிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் மணக்குளம் கிராமத்தில் முதல் முறையாக பேருந்து சேவை. பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து வரவேற்ற பொதுமக்கள். சென்னையில் நடந்த மரபணு மாற்றம் இல்லா உணவு திருவிழா. மாடி தோட்டம் அமைக்க பாரம்பரிய விதைகளை வாங்கிச் சென்ற பொதுமக்கள். பவானிசாகர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் தஞ்சமடைந்த காட்டு யானைகள். தண்ணீர் தேடி கிராமத்திற்குள் நுழைந்ததால் பொதுமக்கள் அச்சம். நாட்டின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கண்டு வருவதாக மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. எவ்வளவு சேற்றை வாரி இறைத்தாலும் அதில் தாமரை மலரும் என்றும் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே உறுதி. ஆதிவாசியோ கே விகாஸ் கே லியே அலக் மந்த்ராலய பனா. பஹலி பார் ஆதிவாசியோ கி கல்யாண் கே லியே பலாய் கே லியே விகாஸ் கே லியே இஸ் சதி கே. அதானி குடும்பம் மீதான புகார்கள் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரிக்க கோரிய வழக்கு. மனுவை இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். ஹோட்டல்கள், தங்கும் விடுதி உரிமையாளர்கள் காவல்துறை கூறும் நடைமுறைகளை பின்பற்றாவிடில் நடவடிக்கை. சென்னை காவல்துறை எச்சரிக்கை. துருக்கி மற்றும் சிரியாவில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 21,000 தாண்டியது. தரைமட்டமான கட்டட இடிபாடுகளில் சிக்கியுள்ளோரை தேடும் பணி தீவிரம். திட்டங்களை செயல்படுத்துவதில் சுணக்கம் இருக்கக்கூடாது. அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். சட்டமன்ற தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் திமுகவுக்கு எச்சரிக்கை மணி என்றும் பேச்சு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் EBKS இளங்கோவனை ஆதரித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு வாக்கு சேகரிப்பு. தொகுதி மக்களின் குறைகளை 6 மாதத்தில் சரி செய்வேன் என இளங்கோவன் வாக்குறுதி. சென்னை ஆலந்தூரில் ரவுடிகளால் தாக்கப்பட்ட ஆயுதப்படை காவலர் விஜயன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கைதான 4 பேர் மீது கொலை வழக்கு பதிவு. சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை ஏற்றம்தான் இந்தியாவிலும் சிலிண்டர் விலை மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி கலாநிதி வீராசாமி எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு பதில். மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் இலங்கை பயணம். இந்திய அரசின் நிதியுதவியுடன் யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்டுள்ள கலாச்சார நிலையத்தை அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பு.
எட்டாவது மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை திருவிழா தென்னாப்பிரிக்காவில் இன்று தொடங்குகிறது. முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்கா இலங்கை அணிகள் மோதல். நாக்பூரில் நடைபெறும் இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஜடேஜா அஸ்வின் சுழலில் முதல் இன்னிங்ஸில் 177 ரன்களுக்கு சுருண்டது ஆஸ்திரேலியா. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.